குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடக்கிற ஃபஸ்ட்டு T20. டோட்டலாக 3 T20 அண்ட் 3 ODI இந்தியாவில் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு T20 வந்து இன்றைக்கி ஈவினிங் 7 o'clock ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் நடக்குது. இதோட இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட வெதர் ரிப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான சான்சஸே இல்லை. ஸோ ஃபுல் மேட்ச் விளையாடுறதுக்கு சான்சஸ் அதிகம். பிச் கண்டிஷன்னு பார்த்தோம்னா, இது ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக். ஸோ ஆவரேஜாக 150 மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்னு பார்த்தோம்னா, டோட்டலாக வெஸ்ட் இண்டீஸும் இந்தியாவும் 14 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் இந்தியா வந்து 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ் வந்து 5 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 70% இந்தியா வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்தியாவோட ப்ரெடிக்டட் பிளேயிங் லெவன் இது தான். வெஸ்ட் இண்டீஸோட ப்ரெடிக்டட் பிளேயிங் லெவன் டாஸ்க்கு அப்புறம் பிளேயிங் லெவன் சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது. பிளேயர் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா, ஷிகார் தவன் வந்து இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ ரூல்டு டு த சீரியஸ். அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனை ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நிக்கோலஸ் பூரான் வந்து பேண்ட் ஃபார் சீரியஸ். விக்கெட் கீப்பர்னு பார்த்தோம்னா, ரிஷப் பேண்ட் அண்ட் தினேஷ் ராம்தின். ரிஷப் பேண்ட் வந்து ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு தோணுது. பேட்ஸ்மேன் பார்த்தோம்னா, ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், விராட் கோலி, லிண்டன் சிமன்ஸ், இவங்கெல்லாம் ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு தோணுது. ஆல்ரவுண்டர் வந்து இவங்க மூணு பேருமே எடுத்துக்கலாம். பவுலிங்லன்னு வந்தால் மோஸ்ட்லி இந்தியன் பவுலரை எடுத்துக்கிட்டு வெஸ்ட் இண்டீஸில் ஏதாவது ஒரு பவுலர் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்களாக டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கேப்டனோட கைடு. H2H விளையாண்டிங்கன்னா விராட் கோலி, லிண்டன் சிமன்ஸ், ரோஹித் சர்மா வந்து இவங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. 3 or 4 மெம்பர்ஸ் லீக்னா கேஎல் ராகுல் கிரண் பால் ஆட கூட கேப்டனாக சூஸ் பண்ணலாம். ஜிஎல் கண்டெஸ்ட் விளையாட மாதிரி இருந்தால் இந்த 5 பேரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த பிளேயரோட இன்ஃபர்மேஷன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களாக டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது நான் கிரியேட் பண்ணியிருக்க டீமு. ஸோ டாஸ்க் அப்புறம் டீம் சேஞ்ச் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் Dream11 மை ஃபேப்11 லிங்க்கும் ரெஃபரல் கோடும் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.